தமிழகத்துல தற்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கான செயல்பாடுகள் அதிகரித்து கொண்டு வந்துட்டு இருக்கு தற்போது இருக்க கட்சிகள் அனைத்துமே யாருடன் கூட்டணி வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த கூட்டணியை எப்படி கலைக்கலாம் புதுசாக யார் கூட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற பேச்சுக்கள் தற்போது அரசியல் காலத்தில் போயிட்டு இருக்கு கமல் தனித்து தான் நிற்க போகிறேன் அப்படின்றத உறுதியாக சொல்லிட்டாரு நம்மளுடைய ரஜினிகாந்த் என்னடா இல்லை நாடாளுமன்ற தேர்தல் என் நோக்கம் கிடையாது சட்டமன்ற தேர்தல் தான் என் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால தேர்தல் வந்து அவரை விலக்கவும் வச்சுட்டாங்க தற்போது வந்துட்டு நம்ம அஇஅதிமுக திமுக பிஜேபி மற்றும் தேமுதிக பாமக போன்ற கூட்டணிகள் எல்லாமே யார் கூட வச்சுக்க போகிறாங்க சீமானன்னா தனித்து நிற்க போகிறாரு இன்னும் யாரெல்லாம் தனியாக நிற்க போகிறாங்க

பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஜெயலலிதா அவர்களே பிஜேபி கட்சியை புறக்கணிச்சது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா தற்போது அஇஅதிமுக பிஜேபியுடன் கூட்டணி வச்சிருக்காங்க பிஜேபிக்கு ஐந்து தொகுதிகள் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் நாற்பது தொகுதியில ஏழு தொகுதி பாமகவிற்கும் ஐந்து தொகுதி மீதி இருக்கும் இருபத்தி எட்டு தொகுதிகளில் அஇஅதிமுக போட்டியிடும் அப்படின்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவந்திருக்கும் இந்த நிலைமையில ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா டெல்லிக்கு சென்று காங்கிரஸ் மூத்த உறுப்பினர்களுடன் ஆலோசித்து கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு அது மட்டும் கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அஇஅதிமுகவில் இணைந்ததை பற்றி ஸ்டாலின் அவர்கள் மிக கடுமையாக தாக்கியிருக்காரு டாக்டர் ராமதாஸுக்கு வெட்கம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு காரணமும் இருக்கு உயிரே போனாலும் அஇஅதிமுகவில் இணைய மாட்டேன் என்று அன்புமணி ராமதாஸ் பல முறை மேடையேறி கோவில் விடுத்திருக்காரு அது மட்டுமல்ல பல முறை அஇஅதிமுகவை மிக கேவலமாகவும் மிக இழிவாகவும் பேசிய அவர் தற்போது அஇஅதிமுகவிலேயே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தான் அவர் ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் மேலும் டிடிவி தினகரன் அவர்களும் அஇஅதிமுகவை பற்றி மிக கேவலமாக பேசிவிட்டு அதிலேயே கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் ராமதாஸை பார்க்கும்போது சிரிப்புத்தான் வருகிறது அன்பென்றையும் வந்து சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பா இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவில் விறுவிறுப்பா போபோது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மறுபடியும் மோடி தான் ஆட்சிக்கு வருவாரா அப்படி இல்லைன்னா வேற புது ஆட்சி அமையுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது குறித்து அவங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க